இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் கிளியரன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேர்ட்ஸ் வந்து லாட்ஸ் எழுச்சு. இதில் என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்டெயில், ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் லவ் பேர்ட்ஸ், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளச்சடு பேர்ட்ஸ். இது வந்து யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வாங்கி மாற்றுறவங்களுக்கு யூஸ் ஆகும், அல்லது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ரீடிங் பர்பஸ்க்கு ஃபார்மாக வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக சின்ன ஃபார்ம் ஆரம்பிக்க போகிறேன், ஒரு பிஸ்னஸாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த செட்டப் ஃபுல்லாகவே உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரூவன் பேர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக வளர்த்துட்டு வராங்க போல். எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளச்சடு பேர்ஸ், எல்லாமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறனால எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளச்சடு பேர்ஸ், கிட்டத்தட்ட காக்டெயிலில் ஒரு 20-25 பேர், ஆஃப்ரிக்கன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர்கிட்ட இருக்குது. 30 பார்த்தீங்கன்னா குஞ்சோட கிடக்கு, எல்லா பேருமே குஞ்சு பொறிச்ச பேர். நீங்கள் ப்ரீடிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தான் சொல்லுவேன் வாங்கி விற்கிறதோட. காக்டெயிலில் பார்த்தீங்கன்னா கிரே சீரியஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, லூட்டினோ அதுக்கப்புறம் இந்த ஒயிட் ஃபேஸ் இந்த மாதிரி மியூட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா டேம்டு வந்து ஒரு 6-7 பேஸ் இருக்குது. நீங்கள் மொத்தமாக எடுத்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரே ரேட் போட்டு காக்டெயில் கொடுத்துருவாங்க. ஒயிட் ஃபேஸு, லூட்டினோ, ஃபான், கிரே, பேலு, பைடு, லூட்டினோஸ் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. லூட்டினோவை பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் இருக்குது, ஒயிட் சீரீஸில் ஒரு 6-7 பேர் இருக்குது, அப்புறம் ஃபானில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் இருக்குது. லவ் பேர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேங்கிள், நார்மல் லவ் பேர்ட்ஸு, ஸ்பேங்கிள் அதிகமாக இருக்குது. ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட் எடுத்திங்கன்னா எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் பேர். க்ரீன் பீச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது, லூட்டினோவில் ஒரு 4-5 பேர், அதுக்கப்புறம் லூட்டினோ ஃபிஷரில் ஒரு 4-5 பீஸ் இருக்குது, ப்ரீடிங் பேர் சிக்ஸோடு இருக்குது. ஆஃப்ரிக்கனை பொறுத்தளவு எல்லா ப்ரீடிங் பேருமே பார்த்திங்கன்னா ஒரு 5-5 சிக்கோடு இருக்க மாதிரி தான் இருக்குது. நானே பார்த்திங்கன்னா நிறையா ஃபார்ம் விசிட் பண்ணியிருக்கேன், 2-3 சிக்கெலாம் பிடிக்கும், இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 4-5 சிக் குறையாமல் பிடிச்சிருக்கு. லவ் பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க புக் பண்ணிட்டாங்க போல், பாதி லவ் பேர்ட்ஸ் போயிருச்சு. ஆஃப்ரிக்கல் லோபோடில் ஆரஞ்சு ஃபேஸ் மோட்டிவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்குது, அதுமாரி சிக்ஸோடு இருந்துச்சு. லூட்டின் ஆஃபீஸரில் ஒரு பேர் இருக்குது, ஒயலெட்டில் ஒரு பேர் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லார்ட் சேல், தனித்தனியாக பார்த்தீங்கன்னா சேல் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஆஃப்ரிக்கன் வேணும்னா ஃபுல் ஆஃப்ரிக்கன் எடுத்துக்கணும், காக்டெயில் வேணும்னா ஃபுல் காக்டெயில் எடுத்துக்கணும், தனித்தனி பேராக பார்த்தீங்கன்னா சேல் பண்ணல. இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரேன், உங்களுக்கு லாட்டாக தேவைப்பட்டால் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மதுரை. ட்ரான்ஸ்போர்ட் வந்து கிடையாது, ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி ஆல்ரெடி கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் வருது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்டு வேணும்னா கன்ஃபார்மாக வந்து நேரில் பார்த்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ட்ரான்ஸ்போர்ட் வந்து பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. காக்டெயில் பார்த்தீங்கன்னா 2-3 சிக்கோடெல்லாம் பார்த்தீங்கன்னா பேராக இருக்குது, நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம். சின்ன சிக்காக இருந்தால் காஸ்ட் ஃப்ரீ தான், பெரிய சிக்காக இருந்தால் கொஞ்சம் ரேட் வரும். ஆஃப்ரிக்கன் லவ் எடுத்திங்கன்னா சிக்ஸே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய சிக்ஸாகவே வளர்ந்து தான் இருக்குது. ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் தான் க்ரீன் பீச்சை நல்லா 4-5 குஞ்சு பொறிச்சிருக்கு. ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட் ஆவரேஜாக ரேட் வைஸ் எடுத்தால் ஒரு 400-600 எடுத்துக்கலாம். காக்டெயில் வந்து நார்மல் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 800-1200, கொஞ்சம் வெரைட்டி அப்படின்னா 1500-1800. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது, எல்லாமே ப்ரீடிங் பர்பஸ்.